வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க் ஸ்டோரி. என்னைக்கு நம்ம இதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2023 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்னே சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லா வருஷமும். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சேர்த்து ஒரு 30,000-40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு அரவுண்ட் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரவுண்ட்லேயும் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 எப்படி நம்ம நல்ல காலேஜ் சூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நிறைய பேருக்கு காலேஜஸ் வந்து எல்லாருமே கிடச்சிரும். ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 வந்து எங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான்றது நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து எண்டில் வந்து கிளியராக தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா விஷயங்கள் வந்து தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் ஃபார்மும் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடனே தெரிஞ்சிடும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த 160 கீழே இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா, இந்த ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துடுவீங்க. இந்த ரேஞ்ச் உங்களுக்கு கீழே இருக்குது, உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் வந்து கிடைக்கணும், நல்ல ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பிளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜாக கிடைக்கணும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி சாய்ஸஸ் போடலாம், உங்களுக்கு எந்த ரீஜியன், நீங்கள் வந்து சென்னையில் பார்க்குறீங்களா, கோயம்புத்தூரில் பார்க்குறீங்களா, ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயும் நீங்கள் எந்த ரீஜியன், எந்த சிட்டின்னு சொல்லிவிட்டு, எந்த சிட்டியில் பார்க்குறீங்க, உங்களோட கட் ஆஃப் என்ன, உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணி அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 எல்லாருமே வந்து சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிஎஸ்சி ஐடி ஏஎன்டிஎஸ் தான் எடுப்பாங்க. மீதி ஒரு 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், IEEE, சிவில் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த IEEE, சிவில், இசிஇ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல காலேஜஸே கிடைக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ IEEE மெக்கானிக்கல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரான காலேஜ்லேயே வந்து ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து IEEE மெக்கானிக்கல் எல்லாமே நிறைய ஸ்கோப் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து இ-வெஹிக்கல்ஸ் தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாமே இ-வெஹிக்கல்ஸ், பேட்டரியில் ஓடக்கூடிய பைக்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் IEEE படித்தாலும் சரி, இசிஇ படித்தாலும் சரி, மெக்கானிக்கல் படித்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆனால் ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல காலேஜில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் கிடைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தான் வந்து. நிறைய பேர் வந்து சிஎஸ்சி ஐடி இதையே வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கும் போது ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க பார்க்கணும். ஏன்னா வந்து எல்லாருமே சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து சிஎஸ்சி ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான காலேஜ்ன்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சூப்பரான காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே நீங்க வந்து நல்ல காலேஜுமாவே ஜாயின் பண்ணலாம். அதனால அதை வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலேஜஸையும் சொல்லுங்கள். நீங்கள் ஜஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்றதாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி காலேஜஸ் வந்து ரொம்ப டாப் காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாய்ஸ் ஃபீலிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காலேஜ் சுத்தமாக அப்படியே உங்களோட கட் ஆஃபுக்கும் அந்த காலேஜுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எங்களால் முடிஞ்ச இன்புட் கொடுப்போம். நீங்கள் அதையும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிலீஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ அப்டேட்டும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரப்போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட் வரப்போகுதுன்றது July 10th தான் நம்மளுக்கு தெரியும், ரேங்க் லிஸ்ட் அப்டேட் வரப்போகுது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் டிலே வந்து கவுன்சிலிங்கில் போயிட்டுருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங்கிறது MBBS கவுன்சிலிங் அது தனியாக போகிறதுனால இப்போதைக்கு
இது கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துப்பாங்க, அதனால் வந்து கொஞ்சம் வந்து டிலே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது, என்ன மாதிரியான கட் ஆஃபில் என்ன ரவுண்ட்ஸில் வராங்கன்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் உங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். டெய்லி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.